ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த சிலுவைபுரத்தை சேர்ந்த 8 வயது சிறுமி தனது தந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரில் வந்த லாரி மீது மோதி சம்பவ இடத்திலேயே அச்சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தேவன் தாமே மறித்த அந்த சிறுமியின் குடும்பத்தை ஆறுதல் படுத்தி அவர்கள் இருதயங்களை தேற்றும்படியாய், மேலும் வாகனத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரின் பயணத்தையும் கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து இதுபோன்ற பயங்கர விபத்துகள் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்கும்படியாய் கத்தர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மருந்தகத்தில் ஏற்பட்ட மின் கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 2 மணி நேரம் ஆகியும் தீ அணைக்கப்படாததால் 2 லட்சம் மதிப்புள்ள மருந்துகள் தீயில் கருகி நாசம் அடைந்தன. தேவன் தாமே அரசாங்கத்தின் மூலம் அந்த மருந்தகத்திற்கு ஏதேனும் இழப்பீடு வழங்கும்படியாய், மேலும் இதுபோன்ற தீ விபத்துகள் தேசத்தில் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்கும்படியாய் நாம் நம் ஜெபம் டிவி மூலமாக ஜெபிப்போம். நெல்லை நாங்குநேரி கிராமத்தில் 6 வயது சிறுமிக்கு காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து தவறான சிகிச்சை செய்ததால் அச்சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். கர்த்தர் தாமே உயிரிழந்த அச்சிறுமியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளித்து அவர்கள் இருதயங்களை தேற்றும்படியாய், மேலும் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவமனைகளும் அலட்சியம் இல்லாமல் சரியான முறையில் சரியாய் சிகிச்சை அளிக்கும்படியாய் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றியிருக்கோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே.